நாம் இப்போ ரீசெண்டாக மேகமலை போன டூர் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ரெண்டாவது பார்ட். இது நம்ம போன பார்ட்டில் வந்து மணலாறுலேருந்து மேகமலை பார்த்தோம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம மேகமலை ஹைவேஸ்லேருந்து நம்ம தென்பழனி வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மலை அடிவாரத்தில் இருக்க தென்பழனி முருகன் கோயில் வரைக்கும் வாங்க. இப்போ நம்ம கரெக்டாக மேகமலை வில்லேஜில் இருக்கோம். மேகமலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னம்னூர்லேருந்து மேகமலை வரது தான். மேகமலை மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து தமிழ் பூக்களோட பெயர்கள் வச்சுருக்காங்க. கிளைமேட் வந்து யூஸ்வலாக ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமான ட்ராவல் பீரியட் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இங்கே வந்து சூப்பரான சீசன் உண்டு. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இது கமர்ஷியலைஸ்டு டூரிஸ்ட் சென்டர் கிடையாது. ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா லேக், டேம், அப்புறமா சுற்றி இருக்கிற டீ எஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்க கிளைமேட், இந்த மூணு தான் இதோட முக்கியமான அட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ். இது போட்டிங் அந்த மாதிரி வேறு எந்த அடிஷ்னல் டூரிஸ்ட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இங்கே தங்குறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஹோம் ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற எஸ்டேட்ஸ் எல்லாமே ப்ரைவேட் எஸ்டேட்ஸ். ஸோ நிறைய எஸ்டேட்ஸில் வந்து ஸ்டேயிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, அங்கேயே ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது மேகமலையிலேருந்து ஹைவேஸ் டேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். இந்த மவுண்டன் ரேஞ்சே வந்து ஹைவேஸ் மவுண்டனும் சொல்லுவாங்க. இரவங்களார், அப்புறம் வந்து மகாராஜா மெட்டு, இது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. மணலாறு வரைக்கும் நம்ம ஒன் வெஹிக்கிளில் போகலாம். அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணணும்னா கட்டாயமாக அங்கே இருக்கிற வெஹிக்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அந்த ரோட் கண்டிஷன்ஸில் போக முடியும். அங்கே ரோடு அவ்வளோ நல்லா இருக்காது. மணலாறு வரைக்கும் வந்து நல்ல ரோட்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் செடான், ஹேட்ச்பேக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஈஸியாக மூவ் ஆக முடியும். பட் அதுக்கு மேலே இரவங்களார், மகாராஜா மெட்டு போகணும்னா நம்ம கட்டாயமாக வந்து எஸ்யூவி வெஹிக்கிள் வேணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கரெக்டாக அந்த மேகமலை வில்லேஜில் இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லோரும் நிற்கிற அந்த இடத்துல வந்து டீ கிடையாது. இங்கேருந்து நம்ம அந்த மேகமலை மவுண்டன்ஸ் பார்க்கறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட். அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இங்கே லோ ஹேங்கிங் கிளவுட்ஸ் பார்க்கலாம், மிஸ்ட் கவராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிளைமேட் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஒன் ஆர் டூ டேஸ் ஸ்டே பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம் அது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மேகமலையிலேருந்து தென்பழனி முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த மவுண்டன்லேருந்து டிசைன் பண்ண போகிறோம். கீழே இறங்குறது போகிற வழியில் இருக்கிற சீனிக்கான ரூட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 18 ஹேர்பின் பெண்ட், அதோட ஒரு ஒரு தமிழ் பெயரையும் நம்ம தமிழ் பெயர் என்ன பூக்களோட பெயர்களை வந்து பார்த்துட்டே இறங்கலாம். நாம் இப்போ கீழே இறங்க அப்படியே கிளைமேட் வந்து மாறுறதை பார்க்க முடியும். ரொம்ப விசிபிளாகவே தெரியும். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேகமலை, இந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாமே மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வ்க்குள்ளே இருக்கு. ஸோ நம்ம அந்த ரோடுக்கு ரெண்டு சைடும் பார்க்குற இடங்கள் வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸாக பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு ரெண்டு சைடு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ரீஜன் தான். இங்கே வந்து மேகமலை என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் ஒரு 5 to 6 வரைக்கும் என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம். ஈவினிங் டைமில் உள்ளே வரணும்னா அந்த 5 to 6 இங்கே மேலே அகாமடேஷன் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே அனிமல்ஸ் மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கீழே இறங்குற பாதையில் வந்து நிறைய இடத்துல நம்மளால் அனிமல் சயின்ஸ் போர்ட்ஸ் பார்க்க முடியும். எலிஃபண்ட் கிராசிங்கும் நிறைய இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இங்கே மண் சரிவும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே மழை காலத்தில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வருஷ நாடு. இந்த மவுண்டன் ரேஞ்சஸில் தான் வந்து வைகை ஆறு, தலை வைகை ஆறு வந்து உதிக்கிற இடம் இது. இங்கேருந்து நேராக ஆண்டிப்பட்டி போகும். ஸோ ஆண்டிப்பட்டியிலேருந்து வருஷ நாடு போகிற பாதை ஒன்று இருக்குது, டைரெக்டாக இருக்குது, பேரலாக சின்னம்னூர் மேகமலை வரும் மாதிரி.
ஆண்டிப்பட்டியிலேருந்து வருஷ நாடு வரலாம். இங்கே நிறைய இடத்துல வெஹிக்கிள் நிறுத்திட்டு மக்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது பார்க்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு சீனிக் வியூ பாயிண்ட். இது இங்கே நிறைய இடத்துல நம்ம மங்கீஸும் பார்க்க முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸோட ரோட் கிராசிங் சிம்பிள்ஸும் வந்து இங்கே நிறைய இடத்துல பார்க்க முடியும். இப்போ போகிற இடத்துல ஃபாரஸ்ட் ரீஜன் தான் நம்ம தாண்டி போவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஹேர்பின் பெண்ட் ஏரியாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே நிறைய இடத்துல வந்து நம்ம இப்போ பார்த்தது டீ எஸ்டேட்ஸ், அது இல்லாமல் வந்து காஃபி எஸ்டேட்ஸும் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு டீ கடை தான் வந்து மேகமலைக்கு அப்புறமா வர டீ கடையாது. அது தாண்டினா கீழே தான் நமக்கு மலை இறங்கினதுக்கு அப்புறமா தான் கடை வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் ஆரம்பிக்கிற இடம். இங்கேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு சின்னம்னு ஒரு வியூ பாயிண்ட் இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். மக்கள் நிறைய இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு அவங்களோட பைக் கார் பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது பார்க்க முடியும். கொஞ்சம் நல்ல டேர்னிங்கில் நல்ல பெரிய ரோட்ஸ் இது. இந்த ஹேர்பின் பெண்டோட பெயர்கள் பார்த்தோம்னா குறிஞ்சிப்பூ, முல்லை, மருதம், வெச்சி, வஞ்சி, தும்பை, வாகம், கந்தம், மகிழம், தாளம்பூ, பிச்சி, குவளம், அனிச்சம், இருவாச்சி, குன்றை, வேங்கை, மல்லிகை, அப்புறம் தாமரைப்பூ. இந்த 18 பூக்களோட பெயர்கள் தான் இந்த 18 ஹேர்பின் பெண்ட்ஸுக்கும் வந்து பெயர்களாக வச்சுருக்காங்க. இவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மேகமலையோட மலையடி வாரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு மேகமலை சின்னம்னு ஒரு இந்த போகிற பாதையில் இருக்க விண்மில்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியும். கிளைமேட் வந்து இங்கே அப்படியே நார்மல் டெம்பரேச்சர் மாறிடும், சன்னியாக தான் இருக்கும். நம்ம மலையடியோரம் வந்துட்டோம். இங்கே இங்கே தான் வந்து செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்கே வந்து என்ட்ரி எக்ஸிட் நம்ம போட்டுட்டு போகணும். கரெக்டாக இது முடிகிற அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து தென் பழனி முருகன் கோவில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த போர்டு பின்னாடி இருக்கிறது தான் கோவில். நம்ம லெஃப்ட் சைடாக இருக்குது கோவில் இருக்குது, அதை நம்ம தாண்டிட்டோம். அவ்வளோதான், நம்ம டூரோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம குயிக்காக இங்கே இருக்கிற ஃபேமஸான அடுத்த இடங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தோட்டங்கள் தான். நிறைய வகையான காய்கறிகள் இருக்கும், அது இல்லாமல் வந்து திராட்சை தோட்டங்கள் இங்கே நிறைய இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற காய்கறிகள் இந்த திராட்சைகள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில் நேராக இங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிக்கலாம், வாங்கிட்டு போகலாம். நன்றி மக்களே இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Thank you.